ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஏன், எதற்கு, எப்படி இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இனி வரும் உலகம் அப்படின்ற தலைப்பில் பல விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறோம். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைனில் வரக்கூடிய, குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறோம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து பல காரியங்களை பேச போகிறோம். நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள், வாங்க பேசுவோம். சென்ற நிகழ்ச்சியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ரொம்ப நல்ல இன்ஃபர்மேட்டிவான பல விஷயங்கள் வந்து, தகவல் வந்து நம்ம குறிப்பாக வந்து வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய அவேர்னஸ்ஸை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பொதுவாகவே வந்து இனி வரக்கூடிய உலகத்தில் உண்டாகிற மாற்றங்கள் சபையினுடைய ஆணிவேரை எப்படி அசைக்கிறது, சபையில் என்னென்ன விதமான பாதிப்புகளை உண்டாக்குறது அப்படிங்கிறது நமக்குடைய முக்கியமான நோக்கம். ஒரு உலகத்தில் ஒரு காரியம் எத்தனையோ பல மாற்றங்கள் வரும், அது எப்படி சபைக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருது, சபையினுடைய தரிசனத்தை எப்படி அது வந்து இழக்க பண்ணிடுது, அந்த இனி வரும் உலகம் எப்படி இருக்கும், அந்த உலகத்தில் இந்த சபை வந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும், எந்தெந்த காரியங்களை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், எந்தெந்த காரியங்களை கைவிடணும், எதை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற, எதை வந்து தவிர்க்கணும், இதெல்லாம் சபை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறனுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த தீர்வும் நம்ம சொல்ல போகிறது இல்லை. அவேர்னஸ் தான் வரப்போகிற காரியத்தை நம்ம சொல்கிறோம். தீர்வு நீங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் மாறும். நீங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இப்பிருந்தே உங்களை ஆயத்தப்படுத்தணுங்கிறது தான் இந்த இனி வரும் உலகம் என்ற ஒரு நிகழ்ச்சி. இனி வர உலகத்தில் என்ன நடக்குங்கிறது மாத்திரம் சொல்வது நம்ம நோக்கம் அல்ல. அதை சொல்வதற்கு எத்தனையோ சேனல்கள் இருக்குது, எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அந்த இனி வரும் உலகம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் சபைகளையும் மாற்றங்களையும் பாதிப்புகளையும் கொண்டு வருங்கிறது தான் ஆராயிரம். கண்டிப்பாக அதற்கு முதல் கட்டமாக உலகத்தில் என்ன மாற்றம் வருங்கிறது முதல்ல பார்க்குறோம். அப்புறம் அது சபைக்குள்ளே என்ன செய்யுங்கிறது நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது சொன்னீங்க. அதாவது உலகத்தில் மாற்றங்கள் வருது, அதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அது சபைக்கு வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, சபை மக்களை வந்து அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, நம்மளை வந்து நம்ம தற்காத்துக்கொள்ளணும் அப்படின்றக்காக தான் நம்ம அந்த நிகழ்ச்சி. ஏன்னா வெளியே ஒன்று வந்துச்சுனாலே அடுத்தது வந்து உள்ளே வந்துடும். ஆமாம், வெளியே வந்துருச்சுன்னா அடுத்து வந்து உள்ளே வந்துடும். கண்டிப்பாக அந்த வெளியே வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அலர்ட் ஆகிட்டு உள்ளே வர விடாமல் அதை தடுப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் முயற்சிகளை இப்போவே செய்தால் நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம். ஆமாம், அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இவ்வளோ வேக வேகமாக அது இந்த காரியங்கள் உள்ளே வருவதற்கு முன்னாலே நம்ம வந்து சொல்கிறோம். அணை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது, உடையுது. உடையுதுன்னு சொன்ன உடனே ஏன் வந்து ஊருக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, உடஞ்ச வெள்ளம் எங்கேயோ ஒரு இடத்துல உடஞ்சது, இப்போ வந்து உள்ளே ஊருக்குள்ளே வரப்போகுது, உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திங்கன்னு சொல்லி தான் நைட்டெல்லாம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அதாவது வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாடி அலர்ட் ஆகி நம்ம வந்து வெளிப்பா இருக்கிறது வந்து நம்மளை பாதிக்காது, பாதுகாக்குன்றதை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து முக்கியமான சில விஷயங்களை நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சென்ற நிகழ்ச்சியில் வந்து அந்த ஆன்லைனில் சர்ச்சு எப்படி நடக்குது, பாஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், ஒரு விசுவாசிகளை வந்து எந்த அளவுக்கு அவங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவேர்னஸ்க்காக நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் சும்மா கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன். அதாவது வந்து இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு சர்ச்சு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு லேண்டு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்டடங்கள் கட்டுவாங்க, அதுக்கு உண்டான பணிகளை செய்வாங்க. இது வந்து இப்படி நடந்துகிட்ருக்கு. இது வந்து பொதுவாக சர்ச்சு கட்டக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸு, அப்ரூவல்ஸ் அப்படிலாம் இருக்குது. இப்போ வந்து கான்செப்ட் மாறி போச்சு. இப்போ வந்து பில்டிங்கே இல்லை. ஆமாம், அதாவது பெரிய பில்டிங் தேவையில்லை. ஒரு ஒரு சாதாரண ரூமில் கூட நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்து பண்ணும்போது இப்போ வந்து பாஸ்டர்ஸ் வந்து என்ன தேடுவாங்க, அவங்க வந்து இன்ஜினியர்ஸையோ இல்லை வந்து பொருட்களையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே வந்து கேமராஸு அந்த மாதிரி தான் வந்து மக்கள் வந்து தேடுறதா, பாஸ்டர் தேடுறதா நம்ம பார்க்குறோம். பாஸ்டர் சொல்லும் போது பொதுவாக ஊழியம் செய்கிற யாருமே, ஏன்னா ஜனங்களுக்கு வார்த்தை அறிவிக்கணும், அதுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்னுடைய கேள்வி என்னென்னா, அதை எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதாவது வந்து நல்லது தான், இதெல்லாமே வேணும், கேமரா லைஃபை எல்லாமே வேணும், எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட். இதில் நம்முடைய கவனம் எங்கே இருக்குது? அது டெக்னாலஜியை நோக்கி, அல்லது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி நம்ம கவனம் போதா, இல்லை வந்து வார்த்தையை நோக்கி, ஜனங்களுக்கு இந்த வார்த்தை போகணுமே, வார்த்தை போகணுமே அப்படின்ற கவனம் போதா அப்படின்றத ஒரு சும்மா ஒரு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் நான். இல்லை, நான் வந்து ஏற்கனவே போன முறை நாம் சந்தித்து கொண்ட போது சொன்ன மாதிரியே இந்த காரியங்கள் எல்லாமே இந்த லாக்டவுனுக்கு பிறகு சடனாக நடந்த காரியங்கள் இல்லை. சில காலங்களுக்கு முன்னால் இருந்தே கிராஜுவலாக அப்படி மாறிக்கொண்டே வருகிறது. அதில் வந்து வெளியரங்கமாக சில விஷயங்கள் வந்து வேற மாதிரி நமக்கு வந்து தெரிந்தாலும் உள்ளே அதனுடைய கான்செப்ட் வந்து ஒன்று தான். சரி, என்னுடைய கவனத்தை திசை திருப்போது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை
நம்ம வந்து கேமரா அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, நான் வந்து அதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, சரி, என் கவனத்தை திசை திருப்புவது. சபையினுடைய கவனம் முதல் நூற்றாண்டு காலங்களில் எதில் இருந்ததுன்னா, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ஒரு செய்தி சொன்னேன், இன்னைக்கு எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளவு கர்த்தரிடத்துல சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, எவ்வளோ பேர் சபைக்கு உட்படுத்தப்பட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, இதுலேயே தான் அவங்களுடைய கவனம் இருந்துச்சு. ஆமாம், நான் போகும்போது அந்த இடத்துல எவ்வளவு பிரயோஜனம் இருக்கும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதுதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்தது. ரட்சிப்பை நடத்தணுங்கிறதான், சபையை நிரப்பணுங்கிற நோக்கம் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. இல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு சபையை நிரப்பணும், அதுதான் அவங்களுடைய கான்செப்டா இருந்தது. அப்ப பரிசுத்த ஆவியானவருமே பாத்தீங்கன்னா, எத்தனை பேர், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 7000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எண்ணிக்கை சொல்வதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, உடனே ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க, சபையிலே சேர்க்கப்பட்டவங்க. இந்த எண்ணிக்கையின் மேலதான் அவங்களுடைய கவனம் முழுவதும் போய்கொண்டே இருந்தது, போகணும். சரி, அதுதான் முக்கியமானது. ஏன்னா கர்த்தருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்திற்கு உண்டான ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்துற ஒரு பெரிய பணியிலையும், கர்த்தர் நமக்கு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை கொண்டு அவர் எதற்காக சிந்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். மனிதர்கள் ரட்சிக்கப்படுவது தான் கர்த்தர் அது சிந்தினார், அதுதான் அன்னைக்கு போச்சு. அதுக்கு பிறகு வந்த காலத்துல இந்த சபையினுடைய கவனம், இந்த ரட்சிப்பின் மேல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவங்களுக்கு அறிவிக்கணும், அவங்களை கர்த்தருக்கு உட்படுத்தணும் என்பது போய் ரெண்டாவது எப்படி அப்படி கொஞ்சம் கிராஜுவலா மாறினாங்கன்னா, சபை நிரப்பப்படணும், சபை நிரப்பப்படணும், சபை நிரப்பப்படணும். அப்படி வரும்போதுதான் காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி சில உபதேசங்கள் வருது. நீங்க வந்து வீட்டுல இருக்கும்போது அப்படி இருந்துக்கலாம், வெளி பார்வைக்கு நீங்க வந்து வேறு மதத்தை பின்பற்றலாம், சர்ச்சுக்கு மாத்திரம் வந்தா போதும் அப்படின்னு மாதிரி சில வந்து ரகசிய கிறிஸ்தவர்கள் பத்தியெல்லாம் சொன்னாங்க நிறைய, அந்த மாதிரிலாம் வந்தது. ஆனா கிறிஸ்டியானிட்டி என்பதே பகிரங்கத்துக்கு பேர் தான் கிறிஸ்டியானிட்டி, ஓபனா வரணும். ஆமா, இன்னைக்கு வந்து ரகசிய கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பல கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளியே வேற ஒரு மதத்தை பின்பற்றுற மாதிரியும், அல்லது சில சமயங்களே கடவுள் இல்லைங்கிற மாதிரி சொல்றவங்க மாதிரி கூட இருப்பாங்க, அல்லது வேறு மத கலாச்சாரங்களை, வேறு மத சின்னங்களை அதெல்லாம் வந்து அணிந்து கொண்டு, அதே நேரத்தில் நாங்கள் மனசுக்குள்ள கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், மனசுக்குள்ளே கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர், அப்போ நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறோம், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்துருங்க, உங்கள் காணிக்கை கொடுத்துருங்க, சபையில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். என்னையை பொறுத்தளவிலே இந்த ரகசிய கிறிஸ்தவம் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லுன்னா, கிறிஸ்டியானிட்டி கர்த்தருடைய காரியம் என்பதே நீங்க வந்து பகிரங்கமா அறிக்கையிடணுங்கிறதுலதான் வந்து முடியுது. கர்த்தர் சொல்றார், மனுஷர் முன்பாக அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன், மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் மறுதளிப்பேன்கிறதான் வார்த்தை. அப்ப இந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய முழு காரியம் என்னன்னா, நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன்னா அதை பகிரங்கமா நான் டிக்ளேர் பண்ணணும்னா வசனம் எதிர்பார்க்குது, கர்த்தர் நமக்கு சொல்றாரு. சரி, அப்ப இதுக்கு முந்தின காலங்கள்ல நான் கர்த்தருடைய பிள்ளைதான், நான் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு அதுக்காக தன்னுடைய உயிரை எல்லாம் இழந்தாங்களே, இப்ப அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? நீங்க வெளியே வரும்போது அவங்க கேட்டானா, இல்ல நாங்க வந்து கிறிஸ்தவர்கள் இல்லன்னு சொல்லிருங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம், எங்களுக்கும் சபையில மெம்பர்ஷிப் குறையாம இருக்கும்னு அவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ற மாதிரி. அவங்களும் அப்படி செய்யல, அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஓடி ஒளியவே இல்லை, அவங்க நேரடியாக நின்று அதை ஃபேஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் முன்னால அறிக்கை செய்தாங்க. ஒரு வார்த்தை பவுல் வந்து இல்லை நான் கிறிஸ்தவன் அல்லன்னு சொல்லியிருந்தா அவர் வந்து தப்பிச்சிருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்னால அறிக்கை செய்கிறார். அப்ப வேத மதத்தை தான் வந்து விரும்புது. இப்போ வந்து பாருங்க, தானியலை பற்றி நம்ம வந்து வாசிச்சோம், கண்டிப்பா தானியலுக்கு ஒரு சட்டம் போட்ட உடனே என்ன செஞ்சிருக்கலாம், இப்ப இது மாதிரி ஒரு சபையில இருக்கிறாரு, ஒரு பாஸ்டரா இருக்காரு, சட்டம் போட்டாச்சு என்ன பாஸ்டர் செய்யறதுன்னு தானியல் போய் கேட்டான்னு சொல்றானா, கதவை ஏன் திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ற, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நீ ஜெபம் பண்ண யாருக்கு தெரிய போறே, சிசி போட்டு வீட்லயே ஜெபம் பண்ணுங்க. இந்த காலத்துல என்ன சிசிடிவி கேமரா இருக்கு, யார் பார்க்க போறா? அப்படியே வந்து நீங்க ஒரு பெரிய விக்கிரகத்தை கொண்டாந்து நிறுத்தி ராஜா ஒரு சட்டத்தை போட்டு தலை வணங்கணும் சொல்லலாம், நீங்க இயேசுவேன்னு சொல்லிட்டு தலை வணங்குங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த சில தந்திரங்கள்,
வெளியிருந்து பார்க்கும்போது தலை வழங்கிட்டாங்க, உள்ள நான் ஜீசஸ் தானே நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாமே. இல்ல அது வந்து இப்ப அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் வந்து இன்னும் ரட்சிக்கப்படல, அவர் வேற ஒரு மதத்துல இருக்கிறாரு, விக்கிரக ஆராதனைக்காரரா இருக்கிறாரு, நான் என்ன செய்வது? போங்க, உங்க மனசைத்தான் கத்தர் பாக்குறாரு, நீங்களும் அவரோட கோயில் போங்க, ஒரு விக்கிரகத்தை பார்த்து சொல்லும் போது இயேசுவேன்னு சொல்லிட்டு நீங்க தலை வணங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறோம் நம்ம, காம்ப்ரமைஸ் பண்றோம். ஆமா, நிறைய விஷயங்கள் அது வந்து நீங்க அதுக்கு பல நியாயங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து வசனம் தான் சொல்ல முடியும். வசனத்துல இதை என்கரேஜ் பண்ணுவது இல்லை. அது வசனத்துல நீங்கள் வந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிடணும், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அறிக்கையிடணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப மனுஷர் முன்னால அறிக்கை செய்ய மாட்டீங்களா, கர்த்தருக்கு முன்னால வந்து நீர் தான் தெய்வம்னு சொன்னா அவர் எப்படி அதை வந்து அங்கீகரிப்பாரு? வசனத்துல சொல்லும் போது கர்த்தர் முன்பாக அறிக்கை செய்யறோம்னு சொல்ல, ஒரு சபைக்கு முன்னால் அறிக்கை செய்கிறவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்வேன், மனுஷருக்கு முன்னால மறுதளிக்கிறவனை நான் வந்து மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லித்தான் வந்து வசனம் சொல்லுது. அப்ப இந்த கான்செப்டே நான் பெற்றுக்கொண்டதை வெளியரங்கமாக்கணும். இன்னொரு வசனம் சொல்லுது, விளக்கை கொண்டு கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வைப்பாங்க, அதை வந்து அந்த விளக்கு தண்டின் மேலதான் வைப்பாங்கன்னு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு அதை மறைச்சு வச்சுட்டு ரெண்டு பக்கத்துக்கும் இதையும் பண்ணி அதையும் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்ப்பது அது வேதத்தின்படி அது சரியான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா இதனுடைய முழு கான்செப்டே நான் என்னை வெளிப்படுத்தணும், என்னை சொல்லணும் அப்படின்தான். இதுக்காகத்தான் நம்முடைய முற்பிதாக்கள்ல பல பேர் தங்கள் குடும்பத்தை இழக்க கொடுத்துருக்கிறாங்க. இல்லை, முதல் நூற்றாண்டுல கூட நிறைய பேர் அந்த வந்து மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய இந்த ஓடியன்ஸ்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களாம் அதை வந்து மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான், அவங்க மனசுக்குள்ள நாங்க இயேசுவை வச்சுட்டு வெளியே நாங்க சொல்லும் போது இல்லங்க நாங்க வந்து இயேசுவை மறுதளிக்கிறோம் சொல்லிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல, நினைக்க கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம், இந்த மாதிரி ஒரு காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து புதுசா வந்து கற்றுக் கொடுக்கும் போது இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அந்த சபை தலைவர்கள் அல்லது ஊழியர்கள், எங்களை மாதிரி ஊழியர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கணும். முதல்ல இருந்த நோக்கம் ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்க்கணும். இப்ப ரெண்டாவது வரும்போது அவன் ரட்சிக்கப்பட்டான் படலாம், மனிதர்களை கொண்டாந்து சேர்க்கணும். சபை நிரம்பணும் எங்களுக்கு. அவன் விழுந்து வெளியே போய் வேற வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்துடணும், மெம்பர்ஷிப் இருக்கணும், சந்தா கட்டிடணுங்கிற மாதிரியான சில காரியங்கள் உள்ள வந்தது. அடுத்து மூணாவது காலங்கள் வரும் பொழுது நம்முடைய கவனம் எங்க போச்சுன்னா, சபை கட்டடங்கள், சபைக்கு சேர்க்கிற சொத்து. இப்ப சமீபமாலாம் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் அவனுக்கு வந்து இவ்வளவு குறிப்பிட்ட அளவுல சொத்து சேர்க்கலனா அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படல, என்னையா ஊழியம் செய்யறாங்கிற மாதிரி அவனை மட்டமா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவ ஊழியர்கள் நடுவில் வந்து இருக்குது. ஆசீர்வாதத்துக்கும் ஒரு சொத்துக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா நானே இதை சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப ஒன்றும் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுல போதுமான அளவுக்கு தான், எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் போகும்போதே பல இடங்கள்ல, ஏன்னா என்னுடைய பேர் வெளியே எல்லாருக்கும் தெரியும், அதனால வந்து இன்னும் பெரிய ஊழியர் அப்படின்னு நினைச்ச மாதிரி கொண்டாந்து வந்துட்டு நீங்க என்ன கார் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. காரை இல்லைன்னு சொன்னா உடனே டக்குன்னு முகம் திருப்பிட்டு போயிருவாங்க. அவங்கள பொறுத்தளவில் என்னன்னா, இப்போ வந்த கலாச்சாரம் எங்க கவனம் என்ன போயிடுச்சு, நான் ஒரு சபை நடத்துறேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் சொந்தமா கட்டடம் வாங்கிடணும், அந்த சபை வந்து விசேஷமா விலையேறப்பட்டதா இருக்கணும். அப்புறம் வந்து அப்பதான் ஜனங்களுமே நம்புறாங்க, என்னையா ஊழியம், ஒரு சின்ன குடிசை வீட்டை போட்டுட்டு இங்கே போய் நம்ம போய் எப்படி, அதெல்லாம் பழைய டைப்பு சரியில்லை. நான் அந்த போதகர் பாருங்க, இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னால் தான் வந்தார், ஊழியத்தை ஆரம்பித்தாரு, பெரிய ஒரு சர்ச் வாங்கிட்டாரு. ஏன் இன்றைக்கு அவர்கள் பேசும்போது 100 கோடியில் சபை கட்டணும், 150 கோடியில் சபை கட்டணும் பேசுகிறாங்களே, நான் வந்து சபையில் ஜனங்களுக்கு இந்த 100 கோடியை வச்சு சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு செய்ய முடியும்னு ஏன் அவர்கள் வந்து பேசுறது இல்லை? இப்போ 100 கோடி இருக்கு அவங்கள்ட்ட, இருக்கு, அல்லது அவங்க விசுவாசிகள்ட்ட இருந்து அதை வாங்க முடியும். சரி, அதை வாங்கினதை ஒரு கட்டிடத்தில் போடணும் ஏன் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கவனம் இப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் மேலும் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இவ்வளவு பெரிய தேசத்தின் மேலையும் இல்ல. அவங்க நோக்கம் முழுசும் எனக்குன்னு ஒரு சபை, எனக்குன்னு ஒரு ராஜ்யம், அதை கட்டணும் அப்படிங்கறது தான் அவங்களுக்குள்ள இப்ப இருக்கு. அப்ப இந்த மனநிலை, இந்த கவனம் என்பது அதுல மாறுது. சரி, வந்து ஒருத்தர் பார்க்கும் போதே இவர் என்ன கார் வச்சிருக்காரு, இவர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றாரு, ஒரு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இங்க வரக்கூடிய சபை விசுவாசிகள்ல எவ்வளவு பேர் வந்து நல்ல பெரிய தனக்காரர்களாக இருக்கிறாங்க, பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க, சமுதாயத்துல அந்தஸ்து பெற்றவர்களா இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து, அது விளையாட்டுக்கு ஜெபிப்பாரா உண்மையான்னு எனக்கு தெரியல, ஒரு போதகர், சரி, நான் அவர் சில வருஷங்களுக்கு முன்னால் நான் போயிருக்கும் போது என்னைய வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அந்த சர்ச்சில் ஒரு மீட்டிங் மாதிரி பேசணும் அப்படின்னு. அந்த பாஸ்டர் வந்து ஜெபிக்கும் போது என்ன ஜெபிப்பார், சபையில் ஜெபிக்கிறாருன்னு சொன்னா,
கர்த்தாவே எங்களுக்கு சின்ன சின்ன இந்த நெத்திலி மீன், இந்த மாதிரி சின்ன கெண்ட மீன், கிழுத்து மீன்லாம் வேண்டாண்டவரே. எங்கள் சபைக்கு ஒரு 10 மீன் அனுப்பினாலும் சரி, பெரிய சுறா மீன் அனுப்பமாட்டவரே. இப்படி உண்மையிலேயே நான் ஒரு வார்த்தை கூட எனக்கு மீனை பற்றிலாம் தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வேண்டாம், பெரிய சைஸில் வேணும். ஒரு 50 மீன் இருந்தாலும் சரி, சரி நல்ல சுறா மீனும் திமிங்கலமாக கொண்டாந்து போடுமாண்டவரே அப்படின்னு ஜெபிப்பார். அது விளையாட்டுக்கு செய்யறது இல்லை, ஏன்னா ஜெபத்தில் யாரும் விளையாட மாட்டாங்கல்ல. பப்ளிக்கில் ஜெபம் பண்ணும்போது ஜெபிப்பார். அவங்க அதுதான் கேட்குறாங்க. அப்போ அப்போ மனசில் மனநிலையில் வந்து அப்படி தான் இருக்குது. என்னுடைய சபை என்பது எதில் அந்தஸ்து பெறுது, கௌரவம் பெறுதுன்னா, என் சபையில் வந்து எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்தஸ்தில் உள்ளவர்கள் எங்கள் சபைக்கு வர்றாங்க, அதே மாதிரி வந்து பணம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, எங்கள் சபைக்கு வந்து வசதியான ஒரு கட்டடம் இருக்குது, எங்கள் சபை வந்து எல்லா விதங்களிலும் நிறைய கிளைகள் இருக்கிறது, ஏசி போட்டிருக்கு மாதிரி கிளைகள் இருக்கிறது, கிளைகள் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சில சினிமா நட்சத்திரங்கள் அல்லது கொஞ்சம் சமுதாயத்தில் செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் பேர் சபைக்கு வந்தால் உடனே அதை வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. இவங்களாம் எங்கள் சர்ச்சுக்கு தான் வர்றாங்க. ஏன்னா அவர்கள் வந்து விளம்பரம் பண்ணி, இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் சில பிரபலங்கள் இந்த திரைப்பட நட்சத்திரங்கள் வந்து இயேசுவை பற்றி என்ன சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் இயேசுவை பற்றி ஒரு திரைப்பட நடிகர் வந்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவர் நான் லக்ஸ் சோப்பா. அது கரெக்ட். ஒரு விளம்பரம்னா இயேசுவை சொல்றதுனால உனக்கு தான் பெருமை. கரெக்ட். என்னமோ இவர் சொல்றதுனால இயேசுக்கு பெருமை மாதிரி, இது என்ன கான்செப்ட் என்று எனக்கு புரியல. ஆமா, இயேசுவை வந்து நான் இவர்களை வச்சு நிரூபிக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இயேசுவை வந்து அவருடைய பரிசுத்தத்தை வச்சு, அவருடைய நீதியை வச்சு, அவருடைய அவர் செய்யக்கூடிய கிரியைகளை வச்சு, அவருடைய வல்லமை வச்சு தான் இயேசுவை யார் என்று நான் நிரூபிக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி அது வந்து இயேசுவை வந்து அவர் சொல்றாரு பாருங்க அப்படின்லாம் போட்டு அது ஏதோ ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா. அப்ப நம்ம கவனம் எங்க போகுது? வேற மாதிரி போகுது அப்படின்னு. அப்போ இந்த கவனம் முழுவதுமே ஒரு காலத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஊழியர்களும் அப்படி இருந்தாங்க, விசுவாசிகளும் அப்படி இருந்தாங்க. தங்களுடைய மனநிலையை ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள அப்படியே வந்து இது பண்ணியிருந்தாங்க, கொண்டு பண்ணியிருந்தாங்க. அதனால் அதில் நிரம்பி இருந்தாங்க அவங்க. அதனால தான் சிதறி போக வேண்டிய சூழ்நிலை வந்த போது கூட அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் விசுவாசிகள் ஊழியர்கள் இல்லை, அவங்க சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. அப்போ அந்த மாதிரியாக தான் அவங்கள பழக்கப்படுத்தியிருந்தாங்க. அவங்க கவனம் முழுவதுமே அதில் வந்து நிறைய வசனங்களை பவுல் சொல்வார். நான் யூதருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் நான் கடன்பட்டிருக்கிறேன், என் நான் அதே மாதிரி யூதர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அவர்களுக்கு வந்து ரட்சிப்பை வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அவருடைய அந்த பாரத்தை வந்து அவர் சொல்கிறத பார்ப்போம். அதுதான் அப்போ உள்ள கவனம். அதுக்கு அதே பாரம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு, கூட இருக்கிற விசுவாசிகள் வருது இல்ல, அதே ஃபயர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ள வருது. அவங்க சொல்லும் போதெல்லாம் அதானே பேசுறாங்க. கண்டிப்பா. அப்ப உள்ள வரும்போது இதுக்கு சபை இருக்கா, கட்டடம் இருக்கா, பில்டிங் இருக்கா, சொந்த கட்டடமா, வாடகை கட்டடமா, இதை பத்திலாம் யாரும் பாக்குறது இல்ல. இப்போ வந்து விசுவாசிகளுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சபைக்குள்ள வந்தானே அப்படியே பாப்பாங்க, மேலே கீழே ஏசி இருக்கா, எப்படி சர்ச்சு நல்ல சர்ச்சா அப்படின்லாம், புது சர்ச்சா என்னன்னா பாப்பாங்க, அப்படி பார்க்கிங் இடம் இருக்கா, பார்க்கிங் இடம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தானே ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப நம்முடைய கவனம், நம்ம எது மேல இந்த கவனம் வைக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இப்ப விசுவாசிகளுமே இந்த சர்ச்சுக்கு போனா என்னுடைய ஆத்மா தேறிடுமா, ஆண்டவர்கிட்ட போயிருமா, இன்னும் நம்ம ஜபத்துல போக முடியுமா, அந்த மாதிரி சேர்ந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தா அது வேற மாதிரி இருக்கும். முதல் நூற்றாண்டு காலங்கள்ல வந்து வாடகை கட்டடங்களையும் வீடுகளையும் தானே ஆராதனை, வீடுகள் தோறும் அப்பம் மாடினார்கள், வீடுகள் தோறும் அந்த மாதிரி அவங்களுக்கு சொந்தத்தில் வாங்குறதுக்கு எங்கே காசு இருந்தது. கண்டிப்பாக. அப்போ அவங்க வந்து அவங்க கவனம் முழுசும் அதில் தான் இருந்தது. சபைகள், சபைகளை வந்து ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பது, அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போவது. பவுல்லாம் ஒரு இடத்துல நிரந்தரமாக உட்காந்துட மாட்டார். ஒரு எஃபேசு பட்டணத்தில் பேசுகிறாரு, நிறைய ஜனங்கள் அதை ஆவலாக ஏற்றுக்கொள்கிறாங்க, இது நல்ல இடமா இருக்கே, செட்டில் ஆயிரும்னு செட்டில் ஆக மாட்டார். அதை வந்து அவங்களை கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி அந்த இடத்துல ஒரு தலைமையை ஏற்படுத்தின பிறகு புறப்பட்டு போயிடுவார். அவர் காலை கட்டியே போட முடியாது. அவருக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ரட்சிக்கப்படாத யாரோ ஒரு ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, அது எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை யாருன்னு. அவங்க சொன்ன வார்த்தை, கடைசி ரட்சிக்கப்படாத மனிதன் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது உலகத்தில். அப்போ அந்த வேலையை நான் வந்து முடிக்கணும். அப்போ நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. அப்போ அவங்க கவனமெல்லாம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மேலே போச்சு. நான் வந்து எவ்வளோ ஆடம்பரமாக என் சபையை வைக்கிறேன், எவ்வளவு. அடுத்து வந்து அலங்காரங்களுக்குள்ளே போச்சு. முன்ன வந்து கட்டடங்கள், பில்டிங்ஸ், சொத்துல வந்தாங்கல்ல. ரெண்டாவது இனி சபை என்றால் அலங்காரம். அந்த சபை வந்து எவ்வளவு வந்து அது அலங்கரிக்கப்பட்டதாக, எவ்வளவு விலையுயர்ந்ததாக, எப்படிலாம் இருக்கு ஜனங்களுக்கு வந்து கவர்ச்சி அந்த மாதிரி கொண்டு வருது. இது எல்லாவற்றையும் கூட ஓரளவுக்கு நம்ம லாஜிக்கு எடுத்துக்கொண்டால் கூட இப்ப இருக்கிற நோக்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கேவலமா இருக்கிறது. இப்ப வந்திருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா,
நான் நடத்துகிற நிகழ்ச்சியை எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்க, எவ்வளோ வியூஸ் வருது. இப்போ எங்கள் கவனம் முழுசும் அதில் தான். ஊழியக்காரர்கள் இப்போ ஆன்லைன் ஊழியக்காரர்கள் முழுசுமே எதில் கவனம்னு சொன்னால் வியூஸ் எவ்வளவு. சரி, எவ்வளோ வியூஸ் பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ வியூஸ் எவ்வளோ பேர் லைவ்ல வராங்க பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் ரசிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேருக்கு அது பிரயோஜனம் வந்துச்சு, அது முக்கியம் இல்லை. எனக்கு வியூஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்க. இப்போ எங்கள் கவனம் முழுதும் அதில் போயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், ஆனால் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஒரு நாளும் எண்ணிக்கை பார்க்க மாட்டேன். சரி, மாத்திரம் இல்லை, நான் முதல் முறையாக டிவியில் பேச ஆரம்பித்தது நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பேசின எந்த செய்தியும் நான் மறுபடியும் பார்த்ததே கிடையாது. நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். சரி, எனக்கு வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி விஷுவலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை உண்டு, ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியாதனால. அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அதில் அந்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து என்னென்னா, நான் பேசுவது நானே கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. என்னுடைய குணாதிசயம் அது. ஒரு சபையில பேசினாலும் அவங்க எவ்வளவு அப்ரிசியேட் பண்ணாங்க, எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டாங்க கேட்க மாட்டேன். என்னை பொறுத்தளவு நான் வச்சிருக்க கான்செப்ட், கர்த்தர் எனக்கு சொன்ன வேலையை செய்யணும் அவ்வளவுதான். என்ன வருது என்ன போகுது, அவன் கேட்டானா விமர்சனம் பண்ணானா திட்டினானா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எவ்வளவு லைக்ஸ் வந்துச்சு ஷேர்ஸ் வந்துச்சு நான் பார்க்கவே மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து அதுல மேல ஒரு அவ்வளவு ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது எனக்கு அதுல. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்ல சொல்கிறாங்க சொல்லிட்டோம். அப்போ நான் அந்த டிவியில் பார்த்தபோது ஒரு நிகழ்ச்சியை கூட அந்த நாட்களில் வந்து ஒரு ஜெயா டிவியில் வந்தது, விஜய் டிவியில் வந்தது, அப்புறம் தனியாக வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து ஏஞ்சல் டிவின்னு வந்தது. இதிலெல்லாம் தொடர்ச்சியாக என்னுடைய செய்திகள் வந்து அங்கே வந்தபோது கூட நான் திரும்ப ஒரு நாள் கூட அந்த டிவியில் உட்காந்து பார்த்ததே கிடையாது. உலகையே ஆடியோவில் செய்தியெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை கூட நான் கேட்டது கிடையாது, மறுபடியும் கேட்க மாட்டேன். நான் அடுத்தது நம்ம என்ன சொல்லணும், ஒன்று முடிச்சுட்டோம், அடுத்தது கர்த்தர் சொன்ன வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் நான். அப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய கவனம் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா, எவ்வளோ ஜனங்கள் பார்க்குறாங்க, எவ்வளோ ஷேர் இருக்குது, எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, இதை கூட நம்ம வந்து ஒரு விதத்தில் ஒத்துக்கொள்ளலாம். சரி, ஓகே, ஒரு லாஜிக் ஏதோ ஃபோன் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது. சரி, ஏன் அப்படின்னா நான் செஞ்சேன், சரி அது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, எவ்வளவு போயிருக்கு, ஒரு 1000 பேர் அப்படின்னு கூட அது ஒரு அது கூட லாஜிக் வேலிடேஷனுக்காக நம்ம செய்யலாம். ஆனால் இந்த எண்ணிக்கையையும் இந்த வியூஸையும் கூட்டுவதற்கு சில தந்திரங்கள் செய்வாங்க. ஆமாமா, அதுதான் இப்போ வந்து நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து எங்கே போகுது அப்படின்னா, சில பாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், சரி, பாட் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி, ஒன்று வந்து எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்க, ரெண்டாவது வந்து எவ்வளோ லைக் வருது, ரெண்டாவது வந்து எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் வருது, வியூஸ் வருது, இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் டெக்னாலஜி தானே. ஸோ டெக்னாலஜி நம்ம இதுக்கு தனியாக பாட்ஸ் இருக்குது, அந்த பாட்ஸு சில அப்ளிகேஷன்ஸ் அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அளவு ஒரு பணம் கட்டிட்டீங்கன்னா, அதாவது நம்ம 100 பேர் தான் அந்த இதில் வந்து, இல்லை 1000 பேர் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா 500 பேர் 600 பேர் 700 பேர் பார்க்குற மாதிரி காட்டும். அது எப்படி 1000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 700 பேர் எப்படி பார்க்கணும், 70% வந்து லைவாக பார்த்துருவாங்களா, அப்படி இருக்காது. அது மாதிரி வந்து இது பணம் கட்டி இது மாதிரி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுற நிறைய, நீங்கள் தான் ஒரு தடவை சொன்னீங்க, இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இது நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவிலையும் சைனாலேயும் ஆமாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சிறு சிறு இந்த யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க, சேனல்கள் வந்து ரன் பண்ணுறவங்க ஆன்லைனில், இவங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டேரிஃபெல்லாம் அனுப்புகிறாங்க. ஆமாம், அனுப்பி வந்து 25,000 likes உங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் போடுறோம், மாதத்துக்கு இவ்வளோ பணம்னா இவ்வளோ பணம், இத்தனை டாலர் நீங்கள் கட்டிடணும், அதை கட்டிட்டா போதும், ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க. அது வந்து எந்திரத்தனமாகவே அதாவே கிரியேட் பண்ணி ஒரு 25,000 views அப்படி வந்துடும், கரெக்ட், லைக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும், இத்தனை ஷேர்னு வந்துடும். இதில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வெயிட்டிங்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆமாம், அவங்க ஆர்வமாக பார்க்குற மாதிரி, அதில் வந்து அது எத்தனை பேர், அது ஒரு 150 பேர் 200 பேர் பார்க்குற மாதிரி, அதுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி ஒரு பெரிய டேரிஃப் இருக்குது. ஆமாம், அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க அனுப்புகிறாங்க. ஒரு போதகர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து இது கேட்டார், இந்த மாதிரி வந்து அந்த யூடியூப் கம்பெனிலேருந்தே கேட்குறாங்க, அவருக்கு தெரியல இது என்ன கேட்குறாங்க, இது என்ன பேக்ரவுண்ட், என்ன பேக்ரவுண்ட் தெரியல. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து பணம் கட்டிட்டா அது இவ்வளவு ஜனங்களுக்கு வந்து அதை கொடுத்துருவோம், இவ்வளவு லைக்ஸ் இவ்வளவு வியூஸ் வந்து போட வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு பலத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா கடைசியில் அது வந்து நம்முடைய பலவீனம் என்னங்கிறது தெரியாமலே போயிடும். நான் பலமுள்ளவனாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். இது வந்து வசனத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் போட்டிருக்கு, நீ பலமில்லாதவனாக இருந்தோம் உன்னை பலமுள்ளவனை போல காமிச்சிக்கிட்டேன்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அப்போ வந்து என் பலம் என்னன்னு எனக்கு தெரியணும், எனக்கு தெரியும், அதான் நம்ம சரி பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ளது நான் சொல்லணும்.
நான் இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் கூட சரி நான் வந்து வேற தீய பழக்கங்கள் எல்லாம் அந்த மாதிரி குடிக்கிற அந்த மாதிரி இருந்தால் கூட கல்லூரியிலேயோ ஸ்கூல்லையோ எல்லாம் ஒன்று போனாலும் பரிசு எழுதுனா ஒரு வார்த்தை கூட விட்டு எழுத மாட்டேன். நான் பார்த்து எவ்வளோ எனக்கு சான்ஸ் வந்தாலும் எழுதவே மாட்டேன். அது ஏன் அப்படின்னா ஏன் பலம் என்னன்னு எனக்கு தெரியட்டும், ஏன் அறிவுக்கு எவ்வளோ வருதோ வரட்டும், அது வந்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, அதுதான் நானு. சரி சரி, அது தெரிஞ்சா போதும். அது உண்மையிலேயே நீங்க எனக்கு ஆசிரியர்கிட்ட கூட நீங்க கேட்கலாம். ஒரு முறை வந்து கடைசி இன்டர்னல்ல நான் எழுதலைன்னு சொன்னேன், எங்க ஆசிரியருக்கு தான் என்னை பத்தி தெரியுமே. சரி சரி, அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ வந்து எழுதிரு, எழுதலைன்னா அந்த லைஃப் இது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு கிறிஸ்தவவாதியார் தான், ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து என்னன்னா கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கொடுத்து ஆன்சர் ஷீட்டையும் கொடுத்து இந்த பெஞ்சில் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போன்னு சொன்னார். நான் சொன்னேன் எதுனால நான் படிச்சு வேணா எழுதுறேன், தப்போ ரைட்டோ 4 மார்க் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய அறிவுக்கும் எவ்வளோ வருதோ அது போதும் அப்படின்னு சொன்னேன். அது எங்கள் கல்லூரி முழுசும் ரொம்ப நாள் பேசப்பட்டது, நானும் என் கூட இன்னொரு ஒரு நண்பரும். அப்போ அந்த மாதிரி என்னென்னா, நமக்கு எது கிடைக்கும்னு இருக்கோ அது மாத்திரம் கிடைச்சா போதும் அப்படின்னு. நீங்கள் ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்க ஆரம்பித்தா நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல இதுதான் நாமளோ அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவோம். நீங்க நம்ப ஆரம்பிச்ச உடனே நீங்க எதுலயாவது போய் மோதி அடிபட்டுருவீங்க. இதுக்கு ஆமா, அது வந்து ஒரு பொய்யான காரியத்துல நம்பிக்கை வைக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய பலமாக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்களா சில காரியங்களை வச்சு நீங்க பண்ணக்கூடாது. 10 பேர் பாக்கட்டுமே போதும், அதுதான் என்னுடைய பலம். அப்ப இத வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்றது? அப்படி உழைங்க. நீங்க 10 பேருக்கு போகுது, நாளைக்கு 100, 1000 வரணும். எத்தனை ஆத்மாக்கள் 10 பேர் தானே பாக்குறாங்க? ஏன் வந்து இது இன்னும் கொஞ்சம் அதிகமா பாக்குறதுன்னா நான் எவ்வளவு தூரம் குவாலிட்டியா பேசணும், அவங்களுக்கு பயன்படுற மாதிரி என்ன பண்ணணும், அப்படி யோசிங்க. நீங்க இது வந்து பணம் கட்டி வெளி உலகத்துல இது வந்து என்னன்னு கேட்டா, ஜனங்களை வந்து உள்ள இழுக்கிறாங்களாம். 25,000 பேர் பாக்குற ஒரு சேனல், 50,000 பேர் பாக்குற ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுல ஈர்க்கப்பட்டு உள்ள வந்த உடனே முதல்ல வியூஸ் பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே இவ்வளவு ஜனங்கள் இதை கவனிக்கிறாங்களே, நாமளும் பார்ப்போம் பார்ப்பாங்கிறதுக்காக நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கிறது. நான் சொல்றேன், எப்பவுமே பலவீனமான ஒரு சூழ்நிலை, பலவீனம்னா பலவீனமாவே இருங்க, அப்போ உங்களை வந்து பலப்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கும். பலவீனமா இருந்துட்டு பலத்தோடு இருக்கிற மாதிரி ஃபேக்காக கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏமாந்துருவீங்க. அதுதான் அதுதான் முக்கியமானது. சவுல் அழைக்கப்பட்ட போது அவர் வந்து அந்நிய பாஷை பேசுறாரு, அபிஷேகம் பெற்று சாமுவேலுக்கு முன்னால போகும்போது அது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் நிறைஞ்ச ஒரு இடம். அங்க தீர்க்க தரிசிகளின் பிள்ளைகள், தீர்க்க தரிசின் குமாரர்கள், தீர்க்க தரிசி சாமுவேல் எல்லாம் இருக்காங்க. இவர் அங்க போறாரு, அனாயிண்டிங் ஆகுறாரு, கீழே விழுகிறாரு. கொஞ்ச நேரம் அவரும் அந்நிய பாஷை பேசிட்டு கொஞ்சம் ரெண்டு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இதை பக்கத்துல இருக்கவங்க கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கவனிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும், சாமுவேல் எப்படி ஒரு தீர்க்க தரிசியோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார்ல, அவரும் ஒரு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்காங்க. அவன் போகிற இடத்துல அது ஒரு பழமொழியாகவே ஆயிடுச்சு. போட்டு வசனத்துல ஏதாவது ஒரு சொல்லலாம், சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகள் தொடர்ந்து கேட்க கேட்க இந்த சவுலுடைய மனசுல நானும் தீர்க்க தரிசி தான் அப்படி நம்பிட்டார். நம்பிட்டார் போலி ஃபேக் நம்பிக்கை, அது நம்பிக்கை. அதனாலதான் நீங்க 15வது அதிகாரத்துல வரும்போது சாமுவேல் வர தாமதமான போது வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தணும், எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு இப்போ வந்து சவுலும் அவருடைய படை வீரர்கள் நிற்கிறாங்க, ஒரு பலி செலுத்தணும். அப்போ சாமுவேலுக்கு சொல்லப்பட்ட போது அவர் தானே தீர்க்க தரிசி, ஆசாரியம் தான் அதை செய்யணும், தீர்க்க தரிசி ஆசாரியம் ஊழியக்காரன் செய்யணும். அப்போ இவருக்கு சொல்லி அனுப்பப்படுது அவர் ராமாங்கிற இடத்துலேருந்து வரணும். சரி, அவர் வர தாமதமான போது இவர் தானே வந்து பலி செலுத்து, அதுதான் சவுலுடைய விழுகை. அப்போ வந்து அப்போ அவர் தன்னை வந்து ஒரு தீர்க்க தரிசி கோபம் உண்டாச்சு. அந்த விழுகையினுடைய முதல் புள்ளி ஒரு பிரதானமான காரணம் இது. அது தவிர கொள்ளை பொருள்கள்ல தீட்டானதை வந்து சேகரிச்சு வச்சாரு, தன்னுடைய வெற்றிக்கு ஒரு ஜெய ஸ்தம்பவர் நாட்டினாரு, இதெல்லாம் அவருடைய விழுகை. ஆனா முதல் விழுகை என்னன்னா, தான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை தனக்கு பலம் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஃபேக்கான ஒரு நம்பிக்கையில தன்னை தீர்க்க தரிசியாக பாவித்து கொண்டார் அவர். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்குள்ள அதை கொண்டு வந்துடும். கண்டிப்பா நீங்க என்னவா இருக்கீங்களோ அப்படி இருங்க. நீங்க வந்து நான் பலவீனம் தான், என் வார்த்தையை 10 பேர் தான் கேட்கட்டும் ஐயா, நல்லது தானே கேட்கட்டும் அப்படி ஒன்றுவேளை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய தகுதி உயர்த்தி கொள்வதற்கு உழைங்க. கண்டிப்பா அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஏன் குறுக்கு வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்ப இன்னைக்கு உங்களுடைய கவனம் எங்க இருக்குன்னா, நான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பாத்துட்டேன்,
பணம் கொடுத்தாவது. நீங்க சொன்ன மாதிரி இதே காரியம், அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இருப்பாங்க, ஒருவருடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து 3000 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு நிகழ்ச்சியை கவனிக்கிறவங்க பாக்குறவங்கன்னு சொல்லி 25,000 பேர் இருப்பாங்க. அது எப்படி முடியும், அது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சும்மா போற போக்குல பாத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்கள் பார்ப்பாங்க உங்க நிகழ்ச்சியில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், அவன் 10 பேர் பார்த்தானே, 100 பேர் பார்த்தானே, 1000 பேர் பார்த்தானே, இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க அதுல அப்படின்னு அப்பா நம்ம கவனம் வந்து அதுல போச்சு. ஆமாம், இப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை வந்து அறிவிக்கிறது தான் அவங்க வேலை. ஆமாம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றது அவங்க வேலை. இப்போ கர்த்தர் வந்து 10,000 பேர் பார்க்கணும் வச்சார்னா 10,000 பேர் பார்த்துருவாங்கல்ல, இல்லை எவ்வளோ பேர் தான் பார்க்கணுமே, எவ்வளோ அன்னைக்கு அந்த வேலை எவ்வளோ. நான் வந்து எவ்வளோ பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்னாலும் சொல்லணும்னா ஒரு நாள் கூட அந்த கூட்டம் வந்து என்னுடைய மனநிலை பாதித்ததே கிடையாது. எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்க, 2,00,000 பேர் நாங்கள் சென்னையில் பேசும்போது 2,00,000 பேர், நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நான் என்னுடைய செய்தி எவ்வளோ நேரம், பெங்களூரில் 50,000-60,000 பேருக்கு மேலே ஜனங்கள் பேலஸ் கிரவுண்டில் வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் சொல்லுவாங்க, நான் அதை எதை கண்டுகொள்ளவே மாட்டேன். என் வேலையை நம்ம செய்யணும், அது 20 பேர் இருந்தாலும் செய்யணும், 2,000 பேர் இருந்தாலும் செய்யணும், 2,00,000 பேர் இருந்தாலும் செய்யணும். அது ஒரு நாள் கூட அதெல்லாம் இவ்வளோ ஜனங்கள் வந்தாங்க கூட்டம் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி பிரலாபித்ததோ வேற இடங்களில் போய் இப்படி சாட்சணும் அப்படிலாம் ஒன்றும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏன்னா அது என்னுடைய மைண்டுக்குள்ளே போகிறது இல்லை, நான் கவனிக்க தேவையில்லை நேரத்தில். ஏன்னா என்னை போன்ற ஊழியர்கள், மற்றவங்க எப்படின்னு தெரியாது, என்னை போன்ற ஊழியர்கள் கர்த்தர் மேலே கவனம் வச்சா தான் அவர் பேசுறது கேட்டு நாங்கள் பேச முடியும். ஒரு தீர்க்க தரிசன ஊழியம்ங்கிறது வந்து கவனம் கர்த்தர் மேலே இருக்கணும். இந்த வந்திருந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க, எதுக்கு கைதட்டுறாங்க, எதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க, எவ்வளோ கூட்டம் வருது, வந்துகிட்டே இருக்கிறாங்க, இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நான் கர்த்தர் என்ன பேசுறாருங்கிற கேட்க முடியாது, அவர் கேட்கறத நான் வந்து சொல்ல முடியாது, தடுமாற்றம் உண்டாயிரும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும், அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம் பொதுவாக. அப்போ அது மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் இவங்களுடைய கவனம் வந்து வேறு பக்கம் தப்புது. அப்போ இதை வச்சு அடுத்து கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால் மணி மேக்கிங், நம்ம கவனம் வந்து ஒரு ஊழியத்தை வைத்து எப்படியெல்லாம் பணமாக்கலாம் அதை அப்படிங்கிற ஒரு கவனம் வந்து திரும்பிச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால். இப்போ கூட இருக்கு இந்த யூடியூப்லாம் வச்சு கூட அதை எப்படி வந்து மணி மேக்கிங் எப்படி பண்ணலாம், அதில் வந்து எப்படி அதை வந்து அது வந்து ஒரு ஒரு வியாபாரமாக்கலாம் அப்படிலாம் வந்து பேசுவாங்க. அப்படிலாம் பல காரியங்கள் இருக்கு, ஜெபித்த எண்ணெயை வந்து விற்கிறதுல ஆரம்பிச்சு புஸ்தகங்கள், அப்புறம் வந்து அது இதுன்னு சொல்லி பல விஷயங்கள், ஜெபத்துக்கு பணம் வாங்குறது. நான் சொன்னேன் கர்த்தர் உங்களை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்கன்னா நீங்க $20 கொடுத்தா உங்களுக்கு அதை நான் அனுப்பிப்பேன், பிரிண்ட் அவுட் கொடுப்பேன்னு அது வழக்கமாக வருது. அதெல்லாம் அவங்க வந்து இந்த காரியத்தை நம்ம வந்து இப்படி பகிரங்கமாக சொல்லி ஊழியத்தை சொல்லி நம்ம காசு கொடுங்கன்னு கேட்குறமேன்னு யாரும் வெட்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, அந்த வெட்கமே இல்லை. அவங்க வந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு. ஜனங்களையும் அதை பற்றி அதை ரொம்ப யோசித்த மாதிரியும் இல்லை, யோசித்த மாதிரி இல்லை, கேட்குறாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஜனங்களை பொறுத்தளவில் மென்டாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியத்தையுமே பணத்தை கொண்டு சுலபமாய் சம்பாதிச்சிட முடியும், பெற்றுக்கொண்டு விட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வெளி உலகத்தில் சமுதாயத்தில் இருக்கு அவங்களுக்கு. ஒரு இது கவர்மெண்ட்ல போய் கையெழுத்தாகி இவ்வளவு இடங்கள் போயிட்டு வரணும்னு சொன்னா அதை சுலபமா ஒரு காசை கட்டினா அது வந்து உடனே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனநிலை வெளியிருக்குல்ல, அதே காரியம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயும் கொண்டாடுறாங்க. நான் காசை கொடுத்துட்டா ஒரு காணிக்கையை போட்டுட்டா கத்தட்டதுல நான் எதையும் எதிர்பார்க்கலாம். மனிதனுக்கு வந்து மனம் தானே, மனசு வந்து எதுல வந்து அப்படியே போகுதோ அதே பழக்கம் தான் இங்கேயும் வரும். என்ன ஒரு தப்பு நடந்து போச்சு, இப்படி ஒரு காரியம் தானே, கொஞ்சம் வந்து லஞ்சம் வாங்கிட்டேன் அவ்வளவுதானே, அதுல ஒரு பார்ட் எடுத்து கர்த்தருக்கு போட்டுட்டோம்னா அது ஒரு ஒரு ஊழியத்துக்கு சபை கட்டுறாங்க, அதுல கொடுத்துட்டோம்னா அது பரிகாரம். அந்த பரிகாரம்னு சொல்லிட்டு நான் செய்யற தப்புல பாதி பங்கு கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் நம்ம கிறிஸ்தியானிட்டிக்குள்ள கிறிஸ்தவர் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அது வேற மதங்கள்ல இருக்கலாம், வேற இடத்துல இருக்கலாம், கர்த்தர் அப்படிலாம் நீங்க காணிக்க போட்டீங்கிறதுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லி வசனத்திலே போட்டிருக்கல. காயினும் கொண்டு வந்து காணிக்க தானே கொடுத்தாரு, ஆனா அந்த காணிக்கை வந்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல, இல்ல கர்த்தர் தள்ளிடுவாரு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொண்டு அப்ப கவனம் வந்து இன்னைக்கு செதறி கொண்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பெரிய வித்தியாசம். ஆமாம், கரெக்ட். அதாவது இப்போ இந்த வியூஸ்னு பேசும்போது வந்து எத்தனை பேருக்கு போகுதுன்னு சொல்லோட கர்த்தருடைய வார்த்தை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது நம்ம நோக்கம். என்ன கொண்டு போகிறோம், காலத்துக்கு ஏற்ற என்ன கொண்டு, இதுதான் நம்ம திங்க் பண்ணணும் ஒழிய. நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியே என்னுடைய ஊழியத்தை நகர்த்தி கொண்டிருந்தா இதை வந்து எப்படி அதை கலர்ஃபுல்லாக்குவது, எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த அலங்காரங்கள் லைட்ஸ் இதெல்லாம் போட்டு எப்படி பண்ணணும் அப்படி அப்படிலாம் ஆராதனையில் பாருங்களேன், ஒரு காட்சி பொருளாக மாறிடுச்சு. ஆன்லைன்லயே அவங்க வந்து அப்படியெல்லாம் பண்ணி அப்படி, அதுதான் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அது யாருக்கு செய்றீங்க ஆராதனைன்னு தெரியல.
அது வியூவர்ஸுக்கும் பார்க்குறவங்களுக்குமா கத்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆமாம், அது நல்ல வசனம் சொல்ற மாதிரி கொஞ்சத்துல வந்து உண்மையா இருந்தாலே போதும், கத்தர் வந்து அநேகத்துல வந்து அதிகாரியை வைப்பார்ன மாதிரி. இப்ப நமக்கு கையில என்ன, ஒரு பத்து பேர் பார்த்தாலும் நூறு பேர் பார்த்தாலும் நமக்கு கத்தர் சொல்ல வேலையை நம்ம செஞ்சுட்டா போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருந்தாலும் கர்த்தரை ஏற்ற காலத்துல அதை என்ன செய்யணுமோ அதை செய்வாரு அப்படின்னா. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆழமா பேசியிருக்கிறோம், தொடர்ந்து பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கணும் நேர்களை. இந்த நாள் நிகழ்ச்சியிலையும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது ஆன்லைன்ல வந்து எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்களேன், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து இருந்து அந்த வியூஸ் போடுறதுலேருந்து அந்த கமெண்ட்ஸ் போடுறதுலேருந்து, இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களே வந்து அந்த வியூஸ் ஏற்றுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அஸ் அ வியூவர் விசுவாசியாக நம்மளுடைய பொறுப்பு என்னென்னா, நமக்கு தேவையான காரியம் கர்த்தருடைய வார்த்தை தான், மற்ற காரியங்கள் அல்ல. ஸோ கர்த்தருடைய வார்த்தை எங்கே கிடைக்குது, எது உண்மையாக வருதுன்றதை பார்த்து அதை டிசைட் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு தான். இதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன், உங்கள் நண்பர் ஜேம்ஸ். சீஷன் என்பது வந்து சபை வளாகத்துக்கு உட்பட்டதல்ல, என் வாழ்க்கைக்கு உட்பட்டது. வாழ்க்கை முழுசுமே நான் சீஷனா தான் கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த ஒரு வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சிய இவர்களை அடைய வைக்கிறது ஒரு பெரும் பொறுப்பு சபைக்கு இருக்கு. அப்ப அவங்க வந்து இன்ச் பை இன்ச் அவங்களை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுல வந்து எதுல தடுமாறுறாங்க, எதை வந்து அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியல. சிலர் பலவீனமா இருப்பாங்க, அவங்களுக்கு முடியாது, நான் என்ன பாச சேருது இந்த விஷயத்துல அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அல்லது என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, ஒரு நாலு பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க, அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன செய்யறது கேட்பாங்க. இது பிராக்டிகல் க்வெஸ்சன்ஸ் வரும்ல, அப்ப அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? அப்ப இந்த போதகர் தான் அதை ஃபேஸ் பண்ணுவதற்கும் அதற்கு நடுவில் இவங்க வளர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் அதற்குண்டான வழிகளையும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஆன்லைன்ல எப்படி சாத்தியமாகும்? பண்ண முடியாது. ஆன்லைன்ல நான் பேசுற செய்தியை கேட்கிறவங்களே என்னால பார்க்க முடியாது.